தாவீதின் இருதயத்தில் என்ன தெரியுமா இருந்துச்சு? ஒன்றாம் வசனம் நான் வாசிக்கிறேன். என் இருதயம், இருதயம் என்றால் ஆவி, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இருதயத்தில் இயேசு குறித்த கவிதான். இருதயத்தில் கசப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை, இருதயத்தில் ஏவானா, இருதயத்தில் அன்பு இருக்கட்டும், இருதயத்தில் வார்த்தை இருக்கட்டும். உங்கள் இருதயம் எல்லா காவலோடும் காக்கப்படணும். அதிலிருந்து உங்களுக்கு ஜீவ ஊற்று சொல்லுங்க புறப்படுது. தாவீது இருதயத்தில் இயேசு ஓவர்லோடாக இருக்கிறாரு. ஒன்னாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் என் இருதய இயேசுவின் வார்த்தையினால, இயேசுவின் வெளிச்சத்தினால பொங்குது பொங்குது பொங்குது. அப்படிதாயா உங்கள் ஆவி இயேசுவை குறித்த வெளிச்சத்துக்குள்ள பொங்கிக்கிட்டே இருக்கணும். இயேசுவை குறித்த வெளிப்பாடு உங்கள் ஆவியிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். இருதயத்து நிறைவினால் வாய் பேசும். இயேசுவை குறித்த அந்த வெளிச்சம் வெளிப்பாடு உங்கள் இருதயத்தில் இருக்க இருக்க, ஏற்ற வேலையில் ஏற்ற வேலையில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வார்த்தை, அந்த பிரச்சனைக்கு தக்கையான வார்த்தையை நீங்கள் பேசுவீங்க, அந்த தேவைக்கு தக்கதான வார்த்தையை நீங்கள் பேசுவீங்க, உங்கள் சுகத்துக்கான வார்த்தையை நீங்கள் பேசுவீங்க, உங்கள் திருமணத்துக்கான வார்த்தையை நீங்கள் பேசுவீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கான வார்த்தையை நீங்கள் பேசுவீங்க. எப்போ உங்கள் இருதயத்தில் வார்த்தை நிரம்பி இருக்கும் போதுதான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். தாவீதுடைய இருதயம் ஃபுல் ஜீசஸ் 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 ஜீசஸ். அதான் தாவீது சங்கீதம் 16 வாசிக்க வேண்டாம். கர்த்தரை முன்பாய், இயேசுவை முன்பாய் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது